بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله تعالى: وَلَقَدْ ضَرَبْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. قال النبي صلى الله عليه وسلم: إِنَّ مِنَ الشَّجَرِ شَجَرًا لَا يَسْقُطُ وَرَقُهَا وَإِنَّهَا مَثَلُ الْمُسْلِمِ أَوْ كَمَا قَالَ صلى الله عليه وسلم: رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم الهمني في قلبي واهدني في الا مخلوم الله ولك اريد حكمه الله من انتم ارنم تنمل نايا محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களிடம் சத்திய சகாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை விளங்குவதற்காக வரலாறுகளை சொல்கிறான், உபதேசங்களை சொல்கிறான், படிப்பினைகளை சொல்லிக் காட்டுகிறான், அந்த அடிப்படையில் உதாரணங்களையும் சொல்கிறான். அல் குர்ஆன் கூறுகிற உதாரணங்கள் இந்த உம்மத்தில் எப்படியாவது குர்ஆன் வாழ்க்கையில் வந்து வழிகாட்ட வேண்டுமே என்பதற்காக பல்வேறு வழிகளில் கட்டளைகள் மூலமாக, தடுப்பது மூலமாக, உபதேசம் பண்ணுவது மூலமாக பல்வேறு வழிகளில் குர்ஆனை நம்மோடு சேர்ப்பதற்கு அல்லாஹ் முனைகிறான். குர்ஆன் பல்வேறு உதாரணம் சொல்கிறது. இதை வைத்து விளங்குங்கள், அதை வைத்து விளங்குங்கள், அல்லாஹ்வை விளங்குங்கள், ஆகரத்தை விளங்குங்கள், மல கியாமத்துடைய நாட்களை விளங்குங்கள், விளங்குவதற்காக பல்வேறு உதாரணம் சொல்லும். ஆனா அத்தனை உதாரணம் அப்படியே பொருந்தும். தமிழ்ல சொல்லுவாங்க சில உதாரணங்கள், சிலது காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். உதாரணம் சொல்றதா இருந்தா காலம் கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் இல்லாட்டி வாழலாம், ஆனா காலம் இல்லாட்டி அஞ்சு நோம் முடிஞ்சிச்சு, யாராவது ஒருத்தர் ஒரு 100 கோடி தர்றேன், போன 4வது நோம்ப கூட்டு வாங்க பார்க்கலாம், போன ஒரே ஒரு நோம் விட்டுருக்கிறாங்க, இப்படி கூட்டு வாங்க வச்சுக்கிறானே 100 கோடி வாங்கிக்கோங்க. உலகத்தில் எந்த சக்தியாகும் சென்று போன காலத்தை நீட்டிக் கொண்டு வர முடியாது. அறிஞர் எழுதுவான் காலம் கத்தி மாதிரி, ஒன்னு நீ அதை பயன்படுத்திக்கிட்டா நல்லது, இல்ல உன கொண்டுட்டு போயிட்டே இருக்கும், காலம் கடந்து விடும். என்னை தேதி குளிச்சம்னா முடிஞ்சு, என் ஆயுள்ல ஒரு நாள் முடிஞ்சு, அடுத்து வருமா வராது, கறந்த பால் மதுவுக்கும் போகாதது போன்று சென்று போன காலங்கள் வர தன்னில சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது. ஒன்னு இன்னைக்கு வரா காலம் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா காலம் போன போனது தானே. உதாரணங்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் திருக்குறளுடைய ஒவ்வொரு உதாரணங்களும் அல்லாஹ் அப்படி சொல்லுவான். நான் இந்த குர்ஆனிலே மக்களுக்கு ஒவ்வொரு உதாரணங்களும் சொல்கிறேன், ஏன் தெரியுமா? அவர்கள் நினைத்து பார்க்கட்டுமே, சிந்தித்து பார்க்கட்டுமே, அதை அறிந்து புரிபவர்கள் தான் குர்ஆனை விளங்குகிறார்கள். யார் அறியும் பொருட்டு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களால் தான் புரியும் என்பதை தவிர, ஓரஞ்சாரத்தில் ஏதோ கேட்பது போட்டு கேட்டுக்கொண்டு போறாங்களே முடியாது. அல்லாஹு தஆலா அந்த ஆலிம்கள் கூட்டத்திலே, நினைவு கூறுகிற கூட்டத்திலே, சிந்திக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானார். குர்ஆனை விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை நசீப் பாக்கி தருவானார். சத்தியம் மிகுந்த பெரியவர்கள் ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன், 5 நோம்ப முடிச்சு 6வது உட்கார்ந்து இருக்கிறோம்,
ஒரு நாளைக்கு மூணு ஜுசு போதன்னா ஐமூன பதினஞ்சு ஜுசு முடிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கணக்கு அக்கௌண்ட்ல அரை குர்ஆன் முடிஞ்சிருக்கணுமே, முடிஞ்சிருச்சா? இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு ஜுசு ஓடினா பத்து ஜுசு வாரம் முடிச்சிருக்கணுமே, முடிச்சிருக்கிறோமா? இல்ல ஒரு ஜுசு ஓடி இருந்தா வல் முக்தனாக்கு முடிச்சிருக்கணும், இன்னைக்கு லாயக்கு பில்ல ஆரம்பிச்சிருக்கணுமே, ஆரம்பித்தனா என்று ஒரு யோசனை கிளப்பிக் கொள்ளுங்கள். அப்படி ஓடி இருந்தால் நான் ரமலானை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், ரமலானுடைய கடமை நிறைவேற்றி இருக்கிறேன், நான் ஒரு உண்மையான நோன்பாளியாக இருக்கேன் என்று அர்த்தம். இல்லைங்க, அஞ்சு குரான்லாம் இல்லை, ஒரு குரான் கூட ஆரம்பிக்கலைங்க. நீங்க நோன்பு வச்சீங்க, உண்மை நோன்பாளி கிடையாது. குரானை ஓய் இருக்க வேண்டும், அல்ல நசீபை தருவானாக. தங்கே மிகுந்த பெரியவர்களை, குரான் தனக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். நான் யார் தெரியுமா? என் வல்லமை என்ன தெரியுமா? குதிரை என்ன தெரியுமா? அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் இந்த வானம் பூமியுடைய பேர், அவன் ஒளி பேரொளி, அவன் அவனை ஒளி என்று உதாரணம் சொல்வான். மத்தல நூறி கமிஸ்கார், அழகிய உதாரணம். இந்த ஒரு ஆயத்துக்கு சத்தியம் செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் அசராயிருங்க, அது கூட பத்தாது. மத்தல நூறி, அல்லாஹ் நூறுக்கு உதாரணம் என்ன? இந்த ஒளிக்கு உதாரணம் என்ன? கமிஸ்காத்தின், ஒரு மாடம், மாடாக்குழி இருக்காது வீட்டில், மாடாக்குழி. சீஹா மிஸ்பா, அங்கே ஒரு விளக்கு. அது மிஸ்பா சீசாதா, அந்த விளக்கு ஒரு கண்ணாடி குவிலுக்குள்ள இருக்கு. அது அப்படியே கண்ணாடி குடுவை நட்சத்திர மாறி மின்னது, முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின், அது பறக்க பொருந்திய ஜெய்தூன் என்ன ஊசி அந்த விளக்கை எடுக்கிறாங்க. லா தடுக்கியா வலா தடுக்கியா, அந்த எண்ணெய் கிழக்கிலிருந்து மேற்கு வந்ததல்ல, அல்லாஹ் கொடுத்த எண்ணெய். அது எப்படி எரியுங்க? நெருப்பே எரிக்காமல் அது ஒளி ஆரம்பித்து விடும், பிரகாசிக்கும். கண்ணாடி குழுவை பிரகாசிக்கிறது, உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு மாடத்தில் இருக்கிறது, அதன் ஒளிதான் நான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாரும், நூறு அலா நூறு. சங்கி மிகுந்தவர்களே, எஹதீலி நூறு இல்லாமல் இஸ்லாமின் இபாதி, அல்லாத நூறி கொண்டுதான் முழு உலகத்திற்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய சபை, அங்கே ஒரு நன்கு கத்தொழிந்த ஒரு ஆணி வருகிறார். வந்தவர் சொன்னாரு, அஹ்மது பின் ஹம்பல் அவர்களே, அவர்களாக இருக்கலாம் அல்லது ஹாரூன் ரஷீதாக இருக்கலாம், கவர்னர் அவர்களே, நான் ஒரு மூன்று கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு உங்க ஊரில் இருக்கிற எந்த ஆலயமாவது பதில் சொல்லுவாங்களா என்று கேட்கிறார், சவால் விடுகிறார். உங்க ஊர் எல்லா ஆலயம் கூப்பிடுங்க, யாராவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டார். இவருக்கு ஆச்சரியம், சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லாம போனா நாட்டுடைய பலம் போயிடும். என்ன சொல்றது, உலமாக்களை பூரம் கூப்பிட்டார், எல்லாம் இங்க வாங்க, ஒரு சவால் வந்திருக்குது. மூணு கேள்வி கேட்பாராம், அதுவும் எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருக்கேன், பிரத்யேகமான மேடை ஒன்று செய்து அந்த மேடையில் ஊற்றிருப்பாராம், மூன்று கேள்விகளை கேட்பாராம், ஊர்ல யாராவது ஒருத்தராவது பதில் சொல்லுங்க. சவால் விடுறாரு, யாரு தயாரா இருக்கிறீங்க? எல்லா உடம்பாக்கள் வரும் பொழுது ஒரு சின்ன மனதிற்குள்ள கிளி ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆளை பார்த்தா பெருசா சொல்றாரு, வார்த்தையை பார்த்தா பலமா தெரியுது. ஏன்னா கேள்வி கேட்ப பதில் சொல்றீங்களா? சாத ஆட்கள்லாம் பதில் சொல்லக்கூடாது, ஆளுங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்காரு, எப்பாடி கேள்வி எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயம், லேசாக என்னதான் இருந்தாலும் ஒரு லேசா பயம். அவர் மேல ஏறுறாரு மேடையில, ரொம்ப மரியாதையோடு நம்ம கையெல்லாம் மேல ஏறிதான் கேட்டார். ஐனல்லாஹ், முதல் கேள்வி, இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையில் இருக்கிறான், கிழக்கிலையா மேற்கிலையா வடக்கிலையா தெற்கிலையா, இப்ப எங்க திசையில் இருக்கிறான், எங்க இருக்கிறான், எத்திசையில் இருக்கிறான், மாதா பால் என்ன செய்கிறான், இப்ப என்ன செய்யறான் சொல்லணும், இப்ப எங்க இருக்கான் சொல்லணும், எந்த திசையை முன்னோக்குறான் சொல்லணும். மூணு கேள்வி தான், பதில் திரும்ப பார்க்கலாம். நிசப்தம் நிலவுகிறது, யார் பதில் சொல்றது? நிசப்தம் நிலவுகிறது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி மதுஹபனுடைய உருவாக்கியவர்கள், இல்மிலே கரை கண்டவர்கள், அபுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய தந்தை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
சிறு வயது நான் பதில் சொல்கிறேன் செய்ய வேண்டுகிறார். கேட்ட அந்த மகானுக்கு ஆச்சரியம், கவர்னருக்கு மகானரும் ஆச்சரியம். பதில் சொல்லுவான் அந்த பையன், சொன்னார் பதில் சொல்கிறேன். மேல் கேள்வி கேட்கிற ஆள் என் இடத்துக்கு வரணும், நான் அந்த இடத்துக்கு போனா பதில் சொல்லுவேன். பதில் இங்கிருந்து வராது, நான் அங்க போகணும், கேட்ட ஆள் என் இடத்துக்கு வரணும். உத்தரவிட்டார் கவர்னர், எங்க இறங்கி வாங்க, நீ கீழே எப்பா நீ மேல உட்காரப்பா, பதில் சொல்லு. சொன்னார் ஒரு விளக்கு கொண்டு வாங்க, ஒரு விளக்கு மிஸ்பா கொண்டு வாங்க, அந்த விளக்கை எரியுங்கன்றார். ஆ சரி எரிச்சாரு. இப்ப கேட்டாரு, மகானே இந்த விளக்கின் ஒளி எங்கிருக்கிறது? எங்கிருக்கிறது ஒளி? எல்லா பக்கம் இருக்கு அல்லாஹ், எல்லா பக்கம் இருக்கிறார். எங்கு திரும்பினாலும் அவனை பெற்றுக் கொள்ள முடியும். எங்கு திரும்பினாலும் எல்லா பக்கம் இருப்பான், மேல கீழே வலது இடது எல்லா பக்கம் இருப்பான்பா. முதல் கேள்வி முடிஞ்சு, எல்லா பக்கம் அல்லாஹ் இருக்கிறான், என் தலைக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், முகத்துக்கு முன்னாடி முடிவுக்கு பின்னாடி, எப்ப வலது பக்கம் இடது பக்கம் கீழே, என் ரப்பு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்பரே இல்லையா? வெளிச்சம் எங்க இருக்குது? வெளிச்சம் போகுது, கீழே வெளிச்சம், அங்கேயும் வெளிச்சம், வெளிச்சமே எல்லா பக்கம் போகும் பொழுது அல்லாஹ் எல்லா பக்கம் இருப்பான்ல. ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது எந்த குத்தை சொன்னாரு, இந்த வெளிச்சம் எது திசை முன்னோக்குது? இந்த விளக்குடைய வெளிச்சம் கிழக்க முன்னோக்குதான், வடக்க முன்னோக்குதான், தெற்கையா மேற்கையாப்பா? எல்லா பக்கம் முன்னோக்குது. சாதாரண படைப்பாக இருக்கிற இந்த விளக்கு முன்னோக்குற பொழுது படைத்தவன் முன்னோக்க மாட்டானா? எல்லா திசையும் முன்னோக்குகிறான், எல்லா பக்கம் வியாபித்து இருக்கிறான் என் ரப்பு. சரி மூணாவது கேள்வி, இப்ப என்ன அல்லா செய்யணும்? அழகா சொன்னாரு, மேல இருக்கிற ஒன்ன கீழே இறக்கி விட்டான், கீழே இருக்கிற என்ன மேல ஏற்றி விட்டான். இது அல்லாஹ் இப்ப செஞ்ச காரியம். உலகத்தில் அல்லாஹ் தன்னை நிரூபிப்பதற்காக வேண்டி தன்னை நூல் என்கிறார். நான் ஒரு நூல், நூல் என்ன இருக்கும்? இந்த உதாரணத்தை விளக்கி பாருங்களேன், இந்த நூல் யாருக்கு பயன் தருங்க? இந்த விளக்கு எரியுது, யாருக்கு பயன் தரும்? சுத்தி உட்கார யாரா இருந்தாலும், ஏழை பணக்காரன், ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன், சிறியவன் பெரியவன், அரசன் ஆண்டி அத்தனை பேருக்கும் இல்லையா, அல்லாஹ் யாருக்கு சொந்தம்? உலகத்தில் படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் சொந்தம். அத்தனை பேருக்கும் உதவி செய்வான், உதவி செய்பவன் தான் அல்லாஹ். எங்கும் வியாபித்திருப்பவன் அல்லாஹ். கஷ்டமா நஷ்டமா இன்பமா கூடவே இருப்பான் அல்லாஹ். விளக்கு, சரி விளக்கு என்ன செய்யுது? இருளை நீக்குகிறது, ஒளியை தருகிறது, பாதுகாப்பு போன தெரிகிறது. அல்லாஹ் வந்து விட்டால் குஃபு என்கிற இருள் வெளியே போய்விடுகிறது, ஈமான் என்கிற அருள் உள்ளே வந்துவிடுகிறது, பாவங்கள் வெளியே தெரிகிறது, நன்மைகள் புரிய ஆரம்பிக்கின்றது. இறைவன் நமக்குள்ளு வருகிற பொழுது எப்படி விளக்கின் வெளிச்சத்தினாலே ஒரு குஃபுரை ஒரு இருளை வழங்க முடியுமோ, நன்மை தீமையை பிரித்தறிய முடியும், எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் என்பதை நூல் என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் விளக்கி காண்பிக்கிறான். இப்ப ஈமான் சொல்றீங்களா, உங்களுக்கு உதாரணம் என்ன? உங்களுக்கு உதாரணம் என்ன? அலம் தரக்கை கலிமத்தன் நல்ல வார்த்தை ஈமான் கொண்டுகளே, அந்த ஈமானுக்கு உதாரணம் சொல்லவா? ஒரு மரத்தை போன்று அதன் வேர் பற்றி பிடித்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் எல்லாம் வானத்தில் வியாபித்திருக்கிறது. காலங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிற அந்த மரத்துக்கு ஒப்பானது ஒரு மூமின். என்ன விளக்கம் தெரியுமா? மரம் யாருக்கு பலன் தரும்? யாரெல்லாம் மரத்துக்கு போறாங்களோ, அதை பறிப்பவன் திருடனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், தெரிந்தவனாக இருக்கலாம், யாரெல்லாம் முஃமின்களாக இருப்பார்களோ அல்லது முஃமின் அல்லாமல் இருப்பார்களோ அத்தனை பேருக்கும் பலன் தருபவன் தான் முஃமின். எப்படி மரம் பலன் தருகிறது? ஈமான்தாரி போனாலும் பேச்சமலம் கிடைக்கும், ஒரு காற்று போனாலும் பேச்சமலம் கிடைக்கும்,
புடுங்கியும் சாப்பிடலாம், விழுந்ததையும் சாப்பிடலாம். ஏங்க அது மரம். அதே மாதிரி மூமின் எல்லா இடத்திலும் உதவி செய்வான், எல்லோருக்கும் பலன் தருவான். அவன் வாய் பேசினால் பிறருக்கு பலன் தரும், அதில் அமைதியாக இருப்பான். அவன் கைகளால் யாருக்கும் தொந்தரவு வராது, கால்களால் தொந்தரவு வராது. ஏன்? ஒரு மூமின் தன் ஜாடையால் கூட மிருகத்துக்கு கூட கேடு விளைவிக்க மாட்டான். இதைத்தான் ஒரு நேரம் பெருமான் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கையில பேசுவத சாப்பிட்டு இருக்க போது கேட்டாங்க சஹாபாக்களே, அவர் கேள்வி நிறுத்துமான்னு கேட்டார். என்ன கேள்வி? இன்ன சஜராத்து வரக்குஹா, ஒரு மரம் இருக்குதற்பா, அது எல்லாம் விழுகாது. மக்களுள் முஸ்லிம், மக்களுள் மூமின், அந்த மரம் மூமினுக்கு உதாரணம். சஹதி சுகுமானி சொல்லுங்க பாப்ப, என்ன மரம் சொல்லி? கையில பேர்த்த மரம் இருக்கு, என்ன மரம் சொல்லுங்க? சஹாபாக்கள் யோசிக்கிறார்கள், இலை விழுகாத மரம், காலம் எல்லாம் பலம் தருகிற மரம், அந்த மரம் எந்த மரம்? யோசிக்கிற பொழுது பெருமானா சொன்னார்கள், அந்நகலா பேரித்த மரம் என்றார். காலங்கள் முழுக்க பலம் தரும். இதே போன்றுதான் ஒரு மூமின், என்னை அணைத்தாலும் உதவி செய்வேன், என்னை உதறினாலும் உதவி செய்வேன், என்னை சாப்பிட்டிருந்தாலும் சரி சாராமிருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே உதவியாக இருப்பவர் தான், துணையாக இருப்பவர் தான், அமைதியை தருபவர் தான், நாவால் கைகளால் நிம்மதிகளை கொடுப்பவர் தான், ஈமான்தாரியாக இருக்க முடியும் என்பதை மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தை ஒரு மரம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லி காண்பித்தார். ஈமான் நல்ல மரத்துக்கு உதாரணம். சரி, குஃபுரும் இறை நிராகரிப்பு நிறைய உதாரணம் குர்ஆன்ல. வமஸல் கலிமத்தின் ஹபீசத்தின் இது துஸ்ஸத் ஃபஜரத்தின் இது துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்த் வருது. உங்க கலி குஃபுருக்கு உதாரணம், பூமிக்கு மேல வேர் இருக்கும், காத்தெடுத்து அப்படியே விழுந்துடும். அது மாதிரி மரம் நிலையில்லாத வாழ்க்கை, இங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான், மோமீனாக இருப்பான் காலையிலே, மாலையிலே முனாஃபிக்காவா, அடுத்து காஃபிராவா, அடுத்து மஜூசியாவா, அடுத்து யஹூதியாவா, அதுக்கடாயாவா, மாறி மாறி போவான். உனக்கு ஒரு நிலைத்தன்மை இருக்காது, ஒரு ஈமான் நிலைத்தன்மை உள்ளது. அடுத்து அல்லாஹ் குர்ஆன் உதாரணம் சொல்றான், وَالَّذِينَ كَفَرُوا أَعْمَالُهُمْ كَسَرَابٍ بِقِيعَةٍ يَحْسَبُهُ الظَّمْآنُ مَاءً حَتَّى إِذَا جَاءَهُ لَمْ يَجِدْهُ شَيْئًا. யார் இறை நிராகரிப்பை தொடுகிறார்களோ அவர்கள் காணல் நீரை போன்றவர்கள். உதாரணமாக எழுதி வைக்கணுங்க, காணல் நீரை போன்றவர்கள். யாராவது பார்த்து தூரத்து கண்ணுமா தெரியுது, கடும் தாகம், போலீஸை பார்த்தா நம் வெடித்து செய்யா ஒன்றுமே காணாங்க. சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் மக்கள் எல்லாம் வருவார்கள், அப்பொழுது மலக்குகள் கேட்பாங்க, யஹூதிகளே இங்கே வாருங்கள், மக்குந்தும் தாகதூன், எதை வணங்கினீங்க, யாரை வணங்கினீங்க? அவங்க சொல்லுவாங்க, உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய மகனா வணங்கிட்டு இருந்தோம். கத்தபுது போய் சொல்லிட்டீங்க, மா குந்த் மா கா மா கானத் லில்லாஹி ஸாஹிபத்தும் வலவலத், அல்லாஹ்வுக்கு மனைவியும் கிடையாது, குழந்தை கிடையாது, போய் சொல்லிட்டீங்க என்று சொல்லிட்டு மலக் கேட்பாராம், உனக்கு இப்ப என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? அவ பாப்பாராம், அங்கே காணல் நீர் தெரியும், தண்ணீர் வேணும் என்று சொன்ன உடனே தண்ணீர் என்று விளங்குவான் நரகவாதி, தண்ணீர் வேண்டும் என்பான் மலர் சொல்வாரு, ஓடி போய் குடி போம்பாரு, ஓடி போய் பார்க்கிறார், கடும் தாகத்திலே அங்கே காணல் நீராக இருக்கிறது. நம்மளாம் பாப்போம் பல பஸ்ல போகும்போது, நம்ம தூர கடுமையான வெயிலாக இருந்தா தண்ணி மாதிரியே தெரியும், பஸ் போக போக காணா போயிடும், காணல் நீர். அடுத்து நசராணி வருவாங்க, நான் கொஞ்சம் தாகுதும், எதப்போ வணங்கினீங்க நீங்கள்லாம், அல் மசீஹு முனுல்லாஹ், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டேமே, கத்தவுக்கும் மக்கானத்தில்லாஹி ஸாஹிபத்தும் வலா வலத், அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்ல குழந்தையும் இல்ல, உனக்கு என்ன வேணும்? அவனும் தாகித்திருப்பான், தண்ணி வேணும்பா, அதோ தத்தராது தெரியுது, எடுத்துக்க போ, ஓடி போய் பார்ப்பான், அதுவும் காணல் நீர். தங்கை மிகுந்தவர்களே, இது உலகத்திலே ஈமான் ஒன்றுதான் நிலைத்த மரம் போன்று பலன் தரும். ஈமான் அல்லாத எல்லா காரியங்களும் எதுக்கும் உதவாது. கசராவின் காணல் நீரை போன்று இன்னைக்கு பார்க்கிறோம், நல்லாத்தானே வாழ்றாங்க,
இஸ்ரேல்ல கொடி கட்டி பறக்கிறான், எஜுகேஷன் லெவல்ல அவன் தான் முதல்ல இருக்கிறான், தொழில் துறையில அவன் தான் முதல்ல இருக்கிறான், கண்டி குறிப்பில் அவன் தான் முதல்ல இருக்கிறான், அவன் பிள்ளை நீ எல்லாமே நல்ல மின்னுது, எல்லா பக்கம் இன்னைக்கு வல்லரசு நாட்டில் ஒன்னா இருக்கிறான், அமெரிக்காவுடைய துணை ஹேண்டா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான்ல, ஈமான் இல்லையே, ஆனா எல்லாம் இருக்குது. எல்லாமே அதிகாரமாக நினைப்பீங்க, அதிகாரம் அல்ல அது, பிடுங்கப்பட்ட ஒன்று திரும்பி போய்விடும். அது அடுத்ததான சொல்றான் கரமா, அவன் சொல்ற வார்த்தை எல்லாம் ஒரு சாம்பல் மாதிரி, கடுமையா சூறாவளி காத்துல எங்கேயாவது அந்த சாம்பல் நிக்குமாங்க, கொஞ்சம் சாம்பல் இருக்கு, காத்து வேகமா அடிக்குது, சாம்பல் இருக்குமா? இதே போன்றுதான் குஃபுர் என்பதும் பெரிதாக கண்ணுக்கு தெரியலாம், அது காணாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்லுவான், குஃபுருக்கு உதாரணம் சொல்லட்டுமா, கடலுக்கு போங்க, நல்ல உள்ள போங்க, 12 மீட்டருக்கு மேல போனீங்கன்னா கடும் இருட்டா இருக்கும், உள்ள போக போக அப்படி வீட்டு போயிட்டே போகும். ஒரு 12 மீட்டர் உள்ள போன பிறகு இந்த கையில அகரது எதகுலம் எக்கது எறாகா, இந்த கையை வெளிவிட்டினும் ஓன் கை உனக்கு தெரியாது, அந்த அளவு இருட்டு. அந்த இருட்டுக்கு சமமானது குஃபுர் என்பது. அல்லாஹ்வுடைய வார்த்தையாளர் குர்ஆனே அழகு, அழகிய உதாரணம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சொல்கிறார் கடலில் இருள், அந்த இருளுக்கு மேல் அலை, அலைக்கு மேல் அலை, அனந்த மேகம், கடலுக்குள் மேகம், கடலுக்குள் அலை, கடலுக்குள் படிப்படியான மலைகள், இவைகளை தாண்டி இருளுக்கு மேல் இருளாய் போகிற பொழுது அவன் கையை நீட்டி பார்க்கிறான், யாராக கையை தெரியல. இதே மாதிரி குஃபுர் எல்லா காலத்திலும் இல்லாமல் போய்விடும். கபருக்கு வாங்க குஃபுருடைய வழி தெரியும், மறுமைக்கு வாங்க குஃபுருடைய வழி தெரியும். ஆனால் உள்ளம் வலிக்கிறது. நம்முடைய எத்தனையோ வாலிபர்களும் வாலிப பெண்களும் வாழ்நாளிலேயே தந்தையும் தாயும் மூமினாக இருக்க அந்த பெண் காப்பிராக இருக்கிறார். யாரோ ஒருத்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் காப்பிர்களாக யோசித்து பார்க்கிறோம். அந்த சாம்பலை போட்டு பறந்து போகிற குஃபுர், காணல் நீரை போட்டு காணாமல் போகிற குஃபுர், இருளில் போட்டு மறைந்திருக்கிற குஃபுர், அதற்கு என் பிள்ளை வாய்த்தாகணுமா, என் பையனுக்கு போகணுமா, என் சமுதாயம் அங்கே போய் சேரணுமா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும், குஃபுர் ஆக கொடூரமானது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் 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 விட்டுவிட்டு வேற எதையாவது அழைப்பீங்கன்னு சொன்னான், அல்லாஹ் விட்டுட்டு யாயிகன்னா மக்களே லுரிப மக்களும், நான் உதாரணம் சொல்கிறேன், காவதாசி கேளுங்கள், அல்லாஹ் சொல்றான் காவதாசி கேளுங்கள், என விட்டுட்டு ஏறையாவது யாரையாவது அலட்சியங்கன்னு சொன்னா, நம்பனீங்கன்னு சொன்னா பிரமிப்பா இருக்கு, அபூர்வமா இருக்கு, அதுதான் செய்யும் இதுதான் செய்யும் சொன்னீங்கன்னா, நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒன்னு, இன்ன கும்லம் தகுது கூன துபாவன், ஒரு இங்க உங்களால படைக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் விட்டுட்டு நீங்க போய், அல்லாஹுதான் அணுவையும் படைத்தான், பூமியையும் படைத்தான், வானத்தை படைத்தான், அந்த சரகரத்தை படைத்தான், எல்லா கேலக்சிகளை படைத்தான், அந்த ரொப்பு இருக்க நீ ஒரு ஈய படத்துக்காகவும், இல்ல நீ வணங்குறையே ஒரு சாமி அதை சொல்லி ஒரு ஈய கொடுவார சொல்லுவாக்கோ, எவளுக்கு உதுபாவன், நீங்கள் வணங்குகிற எந்த விக்கிரகங்களும் ஒரு ஈயை கூட உருவாக்க முடியாது. வயசுதுபுகும், ஒருவேளை ஈ உட்கார்ந்தா கூட எத்தனை இதுவோ அதால தட்டவே முடியாதுங்க, ஒரு ஈ மேல உட்கார தட்ட முடியல, அதை போய் சாமி துறையை பிடிப்பா நம்புறா, அல்ல கேட்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹது பைதன் இன்னௌஹனல் புயூதில் பைதுல் அன்கபூத். அழகைய உதாரணம் சொல்வார், அல்லா அல்லாம வேற யாரையாவது கூப்பிடுறீங்கன்னு சொன்னா, நான் அதே வலியுறுத்துறேன்னு சொன்னா, நான் கால பயண பெண்கள் பயணம் சொன்னேன், பெண் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை வைங்களேன், இந்த வயிற்றுல தொத்து விழுகுன்னு சொல்லுவா, அப்ப என்ன செய்வான், குழந்தை சாப்பிடாது, குடிக்காது, தூங்காது, கட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும், நம்ம வீட்டுல வயசான பெண்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனா வயிற்று அப்படியே தலைவி பார்த்து, நம்ம தலைவர் வேற, அவன் அழகா தலைவி பார்த்து தட்டுவாங்க, தட்டுவாங்க தட்டுவாங்க, போங்க சரியாயிருச்சுன்னு தான் சரியாயிருக்கு.
இதுதான் இயற்கையான மருத்துவம். இது என்ன செய்வாங்க தெரியாம, இந்த ஊர்ல மெட்டுப்பாய் எடுக்க வாய்ப்பில்லை. எங்க ஊர்ல எப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனா பூசாரி மந்திரிப்பாரு, இந்த வண்ணாண்ட போனா மந்திரிப்பான். அவன் நேரா போய் என குழந்தை அளவில் தாங்க முடியல, தாங்க முடியாத பொழுது நிமிர்த்தி எங்கு கிடைச்சாலும் தெரியுதான், போய் கோயிலுக்கு போய் நின்று குழந்தை காமிப்பாங்க. அவரை துண்டு எடுப்பாரு, அப்படியே சுத்தி ரமோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் அந்த நூல் ஒண்ணு பிச்சு நெத்தியில வச்சுட்டு போ அப்படின்பாரு. காணிக்க போட்டு போம்பாரு, ஒரு ரவுண்ட் சுத்திட்டு போமான்னு சொல்லுவாரு. குழந்தைக்கு ஒரு ரவுண்ட் சுத்தி போட்டு தவா சுத்தி போட்டு ஒரு பதினைஞ்சு போட்டு நம்ம போயிடுச்சுன்னா குழந்தை அப்படி சாப்பிடும், அழகா தூங்கும், வழியெல்லாம் போயிடும். சைத்தான் வருகிறான் உங்கள் வீட்டில் இருக்கிற பொழுது, ஒரு ஆள் வருகிற பொழுது, ஒரு ஆளை மோதி பார்க்கிற பொழுது, பள்ளிக்கு வருகிற பொழுதெல்லாம் அழுகையை தூண்டி விடுகிறான், கிள்ளி கிள்ளி அழுகை தூண்டி விடுவான். அங்கே கோயிலுக்கு போன பிறகு, வண்ணானுக்கு போன பிறகு, அவன் மந்திரித்த பிறகு தன் கையை எடுத்து விடுகிறான், கிள்வதை நிறுத்தி விடுகிறான். குழந்தை அழுகை நிப்பாட்டுகிறது, குழந்தை சாப்பிடுகிறது, எல்லாம் செய்கிறது. நம்புகிறீர்கள் இனிமேல் யாருக்காவது குழந்தை பிறந்து அழுகுச்சுன்னா இந்த கோயிலுக்கு போக சரியாயிடும், காமா வந்துருச்சா அந்த கோயிலுக்கு சரியாயிரும். இந்நல்லதின் அவளியா அல்லாஹ் விட்டுட்டு, குரானை விட்டுட்டு, ஆயத்தை விட்டுட்டு, துவா விட்டுட்டு, நபியுடைய வழியெல்லாம் விட்டுட்டு அங்க போனீங்க. கண்ணத்தில் அன்கபு சிறந்து வீடு மாறுதான், சிறந்து மாறி நீங்க உலகத்தில் ஆக பலகீனமான வீடு சிறந்து வீடு. சிலந்தியில 46,000 வகை இருக்குதுங்க. திருத்தல இன்னைக்கு எழுதியிருக்காங்க, சிலந்தி 800 டன் உணவை திங்கிதான். அங்கிருக்கிற மக்கள் பரப்பளவில் அதிகம் நாசம் பண்ணது யாருன்னு கேட்டா சிலந்தி தானா? நாசம் பண்ணது அதுதான் சிலந்தி. சிலந்தி ஒரு தன்மை என்னதுங்களா, வாயில எச்சி தான் வரும், அந்த எச்சிய உப்புல ஊதுச்சுன்னா அப்படியே வலையா மாறிக்கிட்டே போகும். 8 கால் 6 டன் அப்படியே வலையா போயிட்டே போகும். சிலந்திக்கு ஒரு தன்மை இருக்கு, என்ன தெரியுங்களா, பெண் சிலந்தி தான் வீடு கட்டும், ஆம்பளை விடாது. ரெண்டு பெண்கள் உலகத்தை ஆடுறாங்க, ஒன்னு தேனியில பொம்பளைதான் ஆடும், சிலந்தியில பொம்பளைதான் ஆடும். நம்ம வீட்டுல யார் ஆடுறா நம்ம தான் சொல்லணும், ரெண்டு பொம்பளை ஆளுது. அதனால அந்த இடத்துல சிலந்தி பெண் சிலந்தி தான். குர்ஆன் ஆயத்தை பாருங்க, வீட்டை அந்த பெண் தான் கட்டினார், கட்டியிருக்கா. என்ன செய்ய தெரியுமா, இனப்பெருக்க வரப்போகும் போது ஆம்பளை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு முழுங்கிடும் ஆம்பளை, இனப்பெருக்க போகும்போது ஆண் சிறந்தை விழுங்கிடும். அதனால ஒரு பொய் வச்சிருக்குமா, ஆண் சிறந்த தப்பி போகாம இருக்க ஒரு பொய் வச்சிருக்கும், யாருக்கும் தெரியாது. அவ்வளவு வதி வாங்கியிருக்கு. சவுதியில ஜித்தால போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு, அதுல உத்து பாருங்க சிலந்தி மாதிரி இருக்கும், சிலந்தி வீடு மாதிரி இருக்கும் பாருங்க. அவன் சொல்றான் கஷ்டப்பட்டு போனங்கிறான், கட்டுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் கிடையாது, ஏன்னா அந்த தொழில்நுட்பம் யாருக்கும் வராது, அப்படிப்பட்ட வீடு கட்டும் அந்த சிலந்தி. அந்த கட்டியா ஆம்பளையை போல அடக்கி வச்சிருக்கும், அதோடைய தன்மை பாருங்க. சிலந்தி இருப்பதை கொண்டு போக மாட்டேன், கட்டுறதே எது தெரியுமா, உலகத்துல ஆக பேராசப்படுத்த பிராணி ஈ. ஈ பாருங்க, சக்கரை வச்சா வருது, பிஸ்கட் வச்சா வருது, அல்வா வச்சு எது வச்சாலும் ஈயா இருக்கு, பேராசப்படுத்தது ஈ. அல்லாவுடைய ஹிக்மத் பாருங்க, போதும் என்ற மனம் உள்ள ஒரு பிராணிக்கு பேராசை விடுத்து ஈயை உணவாக கொடுத்திருக்கிறார், சாப்பிடும், அதுக்காக வலையை வச்சிருக்கும். இப்ப அல்லாஹ் சொல்றா, இவ்வளவு கட்டுது இல்ல, இவ்வளவு ஆம்பளையை கொண்டு நம்ப திறனா இருந்து வீட கட்டிருச்சு இல்ல, இப்ப நீ போய் உப்புன்னு ஊதிப்பாரு, கட்டணம் காணா போயிடும். கஷ்டப்பட்டு கட்டி ஆம்பளை ஏமாத்தி கொண்டு முடுங்கி எனவோ செஞ்சு கத்திரிக்கையா நீங்க வீட்டை ஊதுற உப்புல ஒரு ஊது, இந்த பையன் ஊதுனா போதுங்க காணா போயிடும். இதே போன்றுதான் நீங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு எங்கு போய் எதை கேட்டாலும் அங்கெல்லாம் உப்புன்னு ஊதுற மாதிரி தான், ஒண்ணும் இல்லை, வீணா போய்விடும். அல்லாஹுடைய உதாரணம் காப்பீடு கேட்டாங்களா, என்ன அல்லாஹ் குர்ஆன் ஈய உதாரணம் சொல்றான், தேனி உதாரணம் சொல்றான், சிறந்தி உதாரணம் சொல்றான், உதாரணங்களுக்கு ஏதாவது பெரிய வசதியா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கும் போது அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டா இன்னல்லாஹன் அல்லாஹ் உதாரணத்துக்கு ஒரு கொசு உதாரணம் சொல்றதுக்கு ஒரு ஈய உதாரணம் அல்ல வைக்கப்படுறதில்லை. எங்களுக்கு தேவை என்ன, உள்ளங்கள் குர்ஆன் இறங்க வேண்டும், குர்ஆன் பதிய வேண்டும், குர்ஆன் விளங்கி வாழ்க்கையில் வாழ்க்கையாக வர வேண்டுமே என்பது நோக்கமே தவிர நாங்கள் சிலந்தியை சொல்றவன் பார்க்கறது இல்லை. கணித்துக்குரிய பெருமக்களை அல்லாஹ் தன்னை நூறு என்கிறான்,
ஈமான்தாருக்கு பேர்த்து மறுத்து உதாரணம் காட்டினான். காப்பர்களுக்கு காதலரை உதாரணம் காட்டினான். இறைவனை அன்றி போவர்களுக்கு அன்பு சிறந்தி உதாரணம் காட்டினான். இதோ உலகத்தை யார் பேராசை விடுத்து உலகத்தில் நியமமாக இருப்போம் என்று வாழ்கிறார்களோ உங்களுக்கு உதாரணம் என தெரியுமா? மசல் ஹயாதி துன்யா கமா இன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறங்குகிற தண்ணீரை பாருங்கள், அந்த தண்ணீர் மனிதன் சாப்பிடுகிற விலங்குகள் சாப்பிடுகிற எல்லா தாவரங்களை எல்லாம் உருவாக்குகிறது, எல்லாம் உருவாக்கி இருக்கு. அப்படியே அழகா மரங்களா நிற்கிது, தாவரங்களா நிற்கிது, செல்வழியா நிற்கிது. யாரும் உண்டாக்குச்சு? எல்லாம் மலர்ச்சாங்க. அப்படி எல்லா செடியும் பச்சை பச்சையே நிற்கிதுங்க. அன்னகம் காதுரு அழைகா விவசாயி நினைக்கிறாரு. நம்முடைய ஏர் போட்டது தான், நம்முடைய ஏர் உழுகிறது, உரம் போட்டது, கண்காணிப்புல ஏறணும், அப்படியே பட்டவசியா நிற்கிறது, நல்ல கோபுதல் வரும் என்று நினைக்கிற பொழுது அத்தாஹா அம்ரு நாளைலன் அவ் நஹாரா பஜ அல்லாஹா ஹசீதா கல்லம் தவனபில் அம்ஸ். திடீரென்று ஒரு நாள் இரவோ பகலோ ஒரு சூறாவளி காற்று வீசியது, அது 120 அடி வீசியது. அந்த வீசிய காற்றிலே நீங்கள் விளைவித்த எல்லா மரங்களும் கீழே தாழ்ந்து போனது, பெருமழை ஒன்று பெய்தது, தண்ணீர் தேங்கி நின்றது, எல்லாம் காய்ந்து போனது. யோசிங்கள், அப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி இருக்கும்? இதே போன்றுதான் வாழ்கிற அவர்களோட காலம் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்கிற காலமெல்லாம் 2100 கோடிங்க, 2250 கோடிங்க. வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி, வீட்டுக்கு மேல் வீடு, மாளிகைக்கு மேல் மாளிகை, எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு நேரம் மலக்கள் மூத்து வந்து இறங்குகிற பொழுது, கடிமாக்கள் என்று சொல்லுகிற பொழுது, மௌ சொல்லைக்கு அழைக்கிற பொழுதுதான் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். என் வாழ்க்கை எங்கே போறது? என் வாழ்க்கையிலே நல்லதம் எங்கே போறது? அதல் வருகிற பொழுது அவன் கேட்பான், ரப்பே கொஞ்சம் தவணை கொடு, விட்டு போற பிறகை கொள்கிறேன், நன்மை செய்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், காலம் முடிந்துவிட்டால் ஒரு வினாடி கூட கொடுக்க முடியாது. உலகத்திற்கு உதாரணம் நீங்கள் வளர்த்துகிற விவசாயத்தை போன்று. தண்ணீரை கொண்டுதான் விவசாயம், தண்ணீரை கொண்டுதான் அழிவு, உலகத்தை கொண்டுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வீணடித்தால் அதே உலகம் கபருக்குள் தள்ளிவிடும். அடுத்த அல்லாஹ் உதாரணம் சொன்னான், உலகத்துல யார் ஆப்பா பாகத்துக்கு அறிவணிஞ்சு போறாங்களோ சைத்தானுக்கு வழிபடுறான. உதாரணம் சொல்லட்டுமா? ஒருவருக்கு நாம் அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்தோம், நிறைய அத்தாட்சிகள். அல்லாஹுடைய அருள்நாமம் 99 இருக்குல்லவா, அதை கொடுத்து அதில் ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே துவா கபூலாகிவிடும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் கொடுத்திருந்தோம், நிறைய அட்டாட்சி கொடுத்திருந்தோம். அவர் செய்ய எந்தினால் உடனே கபூலாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மக்களாக இருந்தார். ஆனால் ஒரு சோதனை வந்தது, உலகம் கண்ணுக்கு முன்னால் வந்தது. ஏமாந்தார், சைத்தானை பின்பற்றினார், வழிகட்டு போனார். அவருக்கு உதாரணம், அவர் ஒரு நாயை போன்று, அதை நீங்க மேல ஏதாவது வெட்டி போட்டாலும் நாகத்தொங்க போடுது, சோறு போட்டாலும் நாகத்தொங்க போடுது, விட்டுட்டாலும் நாகத்தொங்க போட்டு அலைதா இல்லையா? சோற்றுக்கு அலைகிற நாளை போன்று இவர் மாறினார். யார் அவர்? இஸ்மல் ஆலம் கொடுக்கப்பட்டவர். யார் அவர்? பல் அம் இப்னு பாவூரா என்ற பெயருடைய முசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த நபர் ஒருத்தர் இருந்தார். அந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஞானம் கொடுக்கப்பட்டவர். ஊரெல்லாம் தெரியும், இவர் கையேந்திட்டார்னா முடிஞ்சுக்காரன் அர்த்தம். அப்போ பார்த்து முசா அலைஹிஸ்ஸலாம் அரிஹா என்ற இடத்துல பைத்துல் முக்கத்தத்தை மீட்டுவதற்காக, கனான் என்ற ஊரிலே போற்றுவதற்காக பெரும் படையோடு வர்றாங்க. முசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்காரங்க பார்த்தாங்க, ஆஹா முசா வர்றாரு, பெரிய படை வருது, தப்பிக்கணுமே, நம்மகிட்ட பலம் இல்லையே, என்ன பண்ணலாம்? நேரா போனாங்க, பவுரா என்ன வேணுமோ தர்றம்பா, இந்த மூசா விரட்டி அடிக்கணும், ஒரு துவா செய்யி, அந்த கூட்டமே இங்க வராம போயிடும், ஊருக்குள்ள காவல் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊருடைய அரசன் பாலா இபுனு சவுத் அப்படிங்கிறவன் சொன்னான். பாலா இபுனு சவுத் அரசன்
மௌஆங்கிற ஊர், அந்த ஊர்ல அந்த அரச வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், பவுரா துவா செய்பா. அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு எனக்கு சிந்து கொண்டு இருக்கு, நான் ஒரு முடிவு வச்சிருக்கிறேன். என்னால செய்ய முடியாது, அரசன் விடுற மாதிரி இல்ல, ரெண்டாவது வந்தாரு, மூணாவது வந்தாரு, எங்க கால் முடியலையோ யார பாக்கணுங்க, வைஃப பாக்கணும். நேரம் மனைவி போனாங்க, அம்மா வீடு எல்லாம் கஷ்டப்படுற, சின்ன குட்டி வீடு, உனக்கு வீடு வேணுமா, காத்து வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும், ஊரே உண்மை நிற்கிறோம், என்ன வேணாலும் கொடுக்கிறோம், வீட்டுக்கார லேச ஊதி விட. அந்த அம்மா பார்த்து, கஷ்டப்படுற வாழ்க்கையா, நல்ல ஆடோ அதாவது ஆடம்பரமான வாழ்க்கையா. நேரா போச்சு பலம், எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா, ஒவ்வொரு காசுக்கும் அழைஞ்சிட்டு இருக்கமுல, இந்த வீடுதே வந்து விழுகுது, அரசனே குளிக்கிறேன்னு சொல்றான், ஊரே குளிக்கிறேன்னு சொல்லுது, நீங்க வேணாங்கிற. பலம் சொன்னாரு, நம்ம ரப்பு வேணாங்கிறான்ப்பா, வேணாப்பா விட்டுருப்பான், துனியா வேணாமப்பா என்று எவ்வளவு சொன்னாரு. ஆனா சொல்லி 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 மக்கள்லாம் சொல்லி கடைசியில் அவரு முடிவு வந்தாரு, சரி காசு வாங்கிடுறது, கட்டி வாங்கிடுறது, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறது, வாங்கியிருப்பீங்க. அப்படி பண்ணிட்டார். இப்போ துவா செய்ய போறாரு, ஒரு மலைக்கு போய் துவா செய்யணும், கழுதலை ஏறுகிறார், கழுதலை போறாரு போறாரு, ஒரு தூரம் போன பிறகு கழுதை மெழுகிறது, அமர்ந்து விடுகிறது, நகர மாட்டேங்குது, ஒரு அடிக்கிற அடிக்கிறார், ஓ சீக்கிரம் சீக்கிரம் போங்கிறாரு. கழுத சொல்லா வைஹத்தையா வைஹத், அசமா போனவங்களே முன்னாடி போக சொல்ற, யார் ஜெயிக்கும் தெரியுமா, அந்த கழுதை பேசியது பலாம் தெரியுமா, மலக்க என்ன அப்படின்ற அவருக்கு ஒன்னும் புரியல, விரட்டி விரட்டி எப்படிய மலை ஊத்திக்கு போனாரு, என்ன காசு வாங்கியாச்சு, கைய வேர்த்தனாரு, என்ன வார்த்தை யோசிச்சுட்டு போனாரோ அந்த வார்த்தை எதுவுமே வரலங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பா சொல்லும் போது மூசாவுக்கு உதவியை கொடுன்னு வருது, நாக்கு தானா மாறுது, மூசாவுக்கு உதவியை கொடு, கூட்டத்துக்கு உதவியை கொடு, இந்த கண்ணான் வாசிகளுக்கு அழிவை கொடு. நீர் மாற்றம் பாலா காலத்தை முடிக்கிறான், ஏ பலாம் என்ன சொல்ற, ஓ நாக்கு வந்து கபூலாயிருமே, அது என்ன செய்யட்டும், வழி சொல்லு என்ன செய்யணும் சொல்லு. அவன் சொன்னார், பலம் சொன்னாரு, நான் காரியம் சொல்ற செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும். உலகத்தை யாரெல்லாம் வழிபட்டு பின்னால் போகிறார்களோ, ஒரு நாய் எப்படி கிடைக்கின்ற இழப்புகளுக்கு எல்லாம் அடைகின்றதோ, அதுபோன்ற உதாரணம், கடினமான உதாரணம் தான், நான் சொல்லவில்லை, குர்ஆனுடைய உதாரணம் இது. அந்த நாயை போன்று யார் துனியாவுக்கு பின்னால், ஆடம்பரத்துக்கு பின்னால், காப்பிகளுக்கு பின்னால் அடைவார்களோ அவர்களுக்கு உதாரணம். இதோ பலாமை பாருங்கள், பலாம் சொன்னாரு, ஒண்ணு வேணாம், கண்ணாந்த அழகான பொம்பளைகளை பூரா அழகுபடுத்துங்க, கொண்டு போய் நிப்பாட்டுங்க, நீண்ட தூர பிரயாணம் மூசாகலாம் பாட இல்லைங்கன்னா எவனாலும் ஒருத்தனா தப்பு செய்வான், ஒருத்த தப்பு செஞ்சாலும் அல்லா கோவிச்சிருவான், அதான் இறக்குவான், அப்படின்னு போயிடுவாங்க, உங்க ஊருக்கு பாதிப்பு வராது. உடனே முடிவு செஞ்சாங்க, குஷா பீன்ஸ் சம்ரஸ் அப்படிங்கிற ஒரு பொம்பளை, அழகுன்னா அழகு, அதை அலங்கரித்தாங்க பொம்பளைய, அதுக்குள்ள நிப்பாட்டினாங்க படையில. உலகத்தில் அத்துணி வீழ்ச்சிகளுக்கு பின்னால் பெண்ணாசை பிடித்திருக்கிறார். குசா என்று சந்திரர் அங்க நிப்பாட்டின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி போயாச்சு, கண்ணை தாழ்த்தியாச்சு, மூசாவுக்கு எல்லா சகா தோழர்கள் எல்லாம் எல்லாம் ஒதுங்கி 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 போறாங்க, எல்லா கூட்டம் ஒதுங்கி போகிற பொழுது ஜும்ரா இபுனு ததூர், ஜும்ரா இபுனு ததூர் ஒருத்தர் கூட்டத்தின் தலைவர், அவர் மெதுவா பாக்குறாரு, என்ன அழகு, பேரழகா இருக்குத, கைய பிடிச்சிட்டாரு. சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணாம், அதாவது இறங்கிரும், வந்த மக்கள் மாறிடும், புரிஞ்சுக்குங்க, கூட்டம் தலைவர் நீங்க அப்படின்றாரு. அவர் சொன்னாரு, நீங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு அவரு கண்ணான் இடத்துக்கு போனாரு, சேவையை பூர்த்தி பண்ணினார். அல்லாஹுடைய கோம் இறங்கியது, ஒரு கொரோனா அங்கே வந்தது, படைக்கு வந்த பெரும்பாலும் மக்கள் கொரோனாவில் அழுந்து போனார்கள்.
அல்லாஹ் உதாரணங்களை விட்டு உலகத்துக்கு பின்னால் யாரெல்லாம் அழைவீர்களோ அதற்கு உதாரணம் உலகத்துடைய ஆசா பாசங்களை முன்வைத்து, உலகத்துடைய பெண்களை முன்வைத்து, காசுகளத்தை முன்வைத்து வாழ்க்கையை தேடினால் அந்த பலம் எப்படி சொந்த ஊருக்காரங்கள் வாழெடுத்தாங்க. இந்த ஆள நம்பி ஒன்றாக சொல்லி காசு கொடுத்தம் இல்ல உயிரை வாங்குவோம் சொல்லி வெட்டினாங்க, சொந்த ஊருக்காரை வெட்டினான். அது போன்றி குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். இறுதியாக அதை சொல்லி முடிப்பேன். குர்ஆன் சொல்லுகிறது தர்மம் கொடுங்கள். தர்மம் மூன்று முறை கொடுக்கணும். ஒன்று தர்மம் குறித்தால் கமத்தல் அசனாவில் ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வித்து போடுறீங்க, அதுல ஏழு கதிர் வருது. ஒரு கதிரில் நூறு வித்து இருக்குது, போட்டது ஒன்று வந்தது ஏழு கதிர், ஒவ்வொன்றில் நூறு நான் எத்தனாச்சு எழுநூறு. ஒன்று செய்யுங்கள் எழுநூறாக கொடுக்கிறேன், கொடுத்து கொடுத்துறேன். எப்படி கொடுக்கணும்? அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடு கொடுத்தால் அதுக்குதான் சொல்லுமா, ஒரு பேர் நல்ல ஒரு தோட்டம், தோட்டம் மலைக்கு மேல் இருக்கிறது, வானத்திலிருந்து பெருமழை செய்தால் வளர்ச்சியோ வளர்ச்சி பெருமழை பெய்யாட்டியும் மழை துளிகள் விழுகும், அதை கொண்டும் வளரும், வருடம் முழுக்க வளருமே அந்த தோற்றம் போன்றுதான் நீங்கள் தருகிற தர்மங்கள் எல்லாம். இது ரெண்டாவது கொடுக்கணும், அல்லாஹுடைய பொருத்தல் நாடி கொடுக்கணும். மூணாவது என்ன தெரியுமா, பேர் புகழ் நாடி கொடுக்கும் போது அதுல பேர் எழுதிடுறது விரும்புகிறார் என்றால் அதற்குதாரணம் ஒரு மலை உச்சியிலே வழுக்கையான மலை இருக்கிறது, அந்த மலையிலே கொஞ்சம் மண் இருக்கிறது, திடீரென்று மழை பெய்கிறது, மலையோ வழுக்கை இருப்பதோ கொஞ்சம் மண், பெய்தது பெருமழை, என்னாகும் என்னாகும்? ஒரு மண்ணு போல நிற்காதுல. இதே மாதிரிதான் பெயர்புகளை நாடி பிறரை திருமுறை சேவை செய்தால் கியாமத்திலே வருவீங்க, ஒன்றும் கிடைக்காது. இது போன்ற உதாரணம் ஒரு ஆடைய ஆயிரக்கணக்கில் உண்டு. நான் பார்த்த வரை 43 உதாரணங்கள் எடுத்திருக்கிறேன், 6 உதாரணம் பேசியிருக்கிறேன். அப்படியானால் சபைக்குரிய பெருமக்களே, இது நீங்கள் குர்ஆனுடைய தர்ஜுமா மெதுவா எடுங்க. குர்ஆன் இருக்கிற உதாரணங்களை லேட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உதாரணங்களை படித்து குர்ஆனை விளங்க ஆரம்பித்து விட்டால் அந்த குர்ஆன் உண்மை என்பதும், குர்ஆன் தான் வாழ்க்கையின் சாசனம் என்பதும், குர்ஆனை விட்டுவிட்டால் வலி இல்லை என்பதும் அல்லாஹ் புரிய வைத்து விடுவான். எல்லாம் நல்ல இறைவன் வாழ்கிற காலம் எல்லாம் குர்ஆனை பின்பற்றி வாழும் நல் ஒழுக்கத்தை நசீபாக்கி தருவானாக. குர்ஆனை பார்க்கவும் கேட்கவும் ஓடவும் நல்ல நசீபு தந்துடுவானாக. குர்ஆனை சிந்திக்கும் பாக்கியத்தை நல்குவானாக. தங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய துஆ ஒரு வரலாறு ஒன்று. தோட்டம் ஒன்று அழிஞ்சு போகும், தோட்டம் அழிய போகும். அந்த வணக்கத்தாரு சொன்னாரு, எப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அல்லாஹுடைய அழி வராதுன்னு சொன்னார். பெரிய வரலாறு சூரத்தில் சௌகரியம் வருகிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் சம்பாதிக்கிற பணம் வேற எங்கேயும் மருத்துவத்துக்கு, கோர்ட்டுக்கு, ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. எங்காச்சும் எனக்கு வரணும், என் வயிற்றுக்கு போகணும், என் பிள்ளையும் போகணும், என் மனைவியும் போகணும், ஏழைகளுக்கு போகணும், சொந்தக்காரர்களுக்கு போகணும், தேவை இல்லாமல் காசு வீணாகக்கூடாது. என் வீடு சொந்த வீடு மவுத்து வரையும் கையில இருக்கணும், யாருக்கும் மாறிடக்கூடாது. அப்படியெல்லாம் யோசிக்கிறதா இருந்தா ஒரு வார்த்தை ஓடுங்க. சொன்னாங்க பெருமான் சென்றதாக செல்லம் மண்கான் செல்லகு மின் ஞாமா, யாருக்கு அறுக்கொடை ஒன்று இருந்து மாசா அல்லா இல்லா பில்லா என்று ஓடுவாரோ அங்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த ஆபத்தும் வராது. மாசா அல்லா லா உலபெரிய காடு நீரோட ஓடுது, காட்டுக்குள் விவசாயம் எல்லாம் இருக்குது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, காலை ஓதனையோ மசால ஓதனையா இல்லையே அழகா போச்சு. அந்த உதாரணம் தான் நமக்கும் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் நம் கையிலே கைவசமாக இருக்க, அது பலன் பெற நம்மை கொண்டு ஊரெல்லாம் நாடெல்லாம் பலன் பெறுக ஓட வேண்டிய வார்த்தை ما
நசீபையும் நம்ம பொருளாதாரத்தின் பாதுகாப்பை நசீபாக்குவானாக. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், நம்முடைய ரமலான் முடிகிற வரை எந்த தடையும் பள்ளிக்கோ அமல்களுக்கோ எதுக்கும் வராமல் நீடித்து அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹுடைய துஆவை கொண்டுதான் அல்லாஹுவின் அன்பை பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم معافات الدنيا والآخرة إنك على كل شيء قدير. يا الله إن الفارم غير من نسل وعياه تتعلم ربور عمل غير نسل كل وعياه عليهم عمل سيكم باقية كل وعياه عمل غير سيطة كل وعياه صور وطن بادها وعياه عليهم سوكر سي وطن بادها وعياه سرسل سي كل سل وعياه قرآن غير سيطة كل سل وعياه يلا ஒவ்வொரு அமல்களையும் கபூல் செய்வாயாக. எல்லா லாக்டவுனை விட்டு பாதுகாப்பாயாக, எல்லா கொரோனா விட்டு பாதுகாப்பாயாக, எல்லா நிலைகளும் பணக்கத்தை கொடுப்பாயாக, நஷ்டத்தை விட்டு பாதுகாப்பளிப்பாயாக. செல்லி வசல்லி அலா ரசூலிக சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி விஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம விஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வஅதுப இலைஹி. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.